எனக்கும் வசந்தன் என்பவருக்கும் திருமணம் நடந்தது வசந்தனின் தந்தை விழுப்புரத்தில் கால்நடை மருத்துவராக இருந்தார் வசந்தன் அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் திருமணத்தின் போது ஐம்பது சவரன் தங்க நகை மூன்று கிலோ வெள்ளி மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகியவற்றை எனது பெற்றோர்கள் வரதட்சணையாக கொடுத்தனர் மேலும் நாலு லட்சம் ரூபாய்க்கு திருமண மண்டபத்தை வாடகைக்கும் எடுத்திருந்தோம் இதை தவிர இருபது லட்ச அளவில் திருமணமும் நடந்தது திருமணத்துக்கு பின்னர் கணவருடன் நான் அமெரிக்காவுக்கு சென்றேன் அமெரிக்காவில் எனது பட்ட மேல் படிப்பை தொடரும்படி வற்புறுத்தி என்னை வசந்தன் படிக்கவும் வைத்தார் அதற்காக என் தந்தையோ பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை கடனும் வாங்கினார் இந்நிலையில்தான் வசந்தன் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் தவிர்த்து வந்தார் அது குறித்து கேட்டபோது படிக்கும் சமயத்தில் தாம்பத்திய உறவு வேண்டாம் எனவும் கூறினார் அதன் பிறகுதான் என் கணவனுக்கு அந்த குறைபாடு இருப்பதும் தெரிய வந்தது அதை மறைத்து என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டீர்கள் என கேட்டபோது கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் என்னை அடித்து துன்புறுத்தினர் தீபாவளி பொங்கல் சமயத்தில் தங்கத்தில் கை செயின் போடும்படி கணவர் குடும்பத்தினரும் வற்புறுத்தினர் மேலும் வசந்தன் எனது பெயரில் ஏராளமான கிரெடிட் கார்டுகளை பெற்று அது லட்சக்கணக்கில் கடனும் வாங்கியிருந்தார் என்னை ஏமாற்றி திருமணம் செய்த கணவர் வசந்தன் உட்பட அவரின் குடும்பத்தினர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த மனுவில் கூறியிருந்தார் புகாரின் பேரில் திருவள்ளிக்கேணி அனைத்து மகளிர் போலீசார் போலீஸ் இன்ஸ்பெக்டரான மகாலட்சுமி விசாரணையும் நடத்தினார் இதில் வசந்தன் உடல்நல குறைபாடை மறைத்து திருமணம் செய்தது மற்றும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியது உண்மை என்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து வசந்தன் அவரது தந்தையான மோகன் தாயான மோகனகுமாரி உட்பட நான்கு பேர் மீது நானூத்தி தொன்னூத்தி எட்டு ஏ வரதட்சணை கொடுமை நானூத்தி ஆறு நம்பிக்கை மோசடி உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் வசந்தன் அமெரிக்காவில் இருந்ததால் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து திருவள்ளிக்கேணி போலீசார் விமான நிலையத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பியிருந்தனர் இந்நிலையில் தான் அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்த வசந்தனை விமான நிலைய இமிகிரேஷன் அதிகாரிகள் பிடித்து திருவல்லிக்கேணி போலீசாரிடமும் ஒப்படைத்தனர் இதையடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் அமெரிக்க இன்ஜினியர் மீது அவருடைய மனைவி கூறிய இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க